Hello friends, welcome to Kanish Kutty channel. நம்ம வீட்டு குட்டீஸ்னா களிமண் வச்சு பொம்மை செய்வாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி தாங்க நம்மளும் இன்னைக்கு செய்ய போகிறோம். நம்மளும் சின்ன வயசில் இந்த மாதிரி செஞ்சுருப்போங்க களிமண் வச்சு. வாங்க எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போயிட்டு பார்க்கலாம். தம்பி பாப்பாக்குனா ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டுங்க இந்த மாதிரி பொம்மை செய்கிறதுல. சரி, களிமண் வச்சு இன்றைக்கி செஞ்சு காட்டலான்னு சொல்லிட்டு களிமண் எடுத்துகிட்டு வந்த கழனியிலேருந்து ஃபஸ்ட்டு நம்ம அம்மி செஞ்சுக்கலாங்க. அவ்வளோதாங்க, அம்மி ரெடி ஆகிடுச்சு சூப்பராக. அடுத்தது நான் ஒரு கடாய் பண்ண போகிறேன். கொஞ்சம் மண் எடுத்து செஞ்சு பார்த்தா அது வரலை. சரி, மறுபடியும் ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு தண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டுட்டு நல்லா மண்ணை பிசைஞ்சிட்டு இப்போ பண்ணங்க வந்துடுச்சு. சூப்பராக ரெடி ஆகிடுச்சு கடாய். அதுக்கு நம்ம பொடி பண்ணிடலாம். இப்போ கடாய் ரெடி ஆயிடுச்சுங்க. அடுத்து நம்ம உரல் செய்யலாம். அடுத்தது விளக்கு செய்ய போறேன். பக்கத்துலேயே அண்ணி வந்து அடுப்பு செஞ்சிட்ருக்காங்க. கடாய் நான் செஞ்சல்ல, அதுக்கு அடுப்பு வேணும்னு சொல்லிட்டு அடுப்பு செய்கிறாங்க அவங்க. அடுத்து நான் விநாயகர் செய்யலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். பார்க்கலாம் எப்படி வருதுன்னு. இது வரைக்கும் நான் விநாயகர் செஞ்சது இல்லைங்க, இப்போ தான் ஃபஸ்ட் டைம் செய்கிறேன். எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு சொல்லுங்கள். எனக்கு இதை செய்கிறப்ப சின்ன வயசு ஞாபகம் தாங்க வந்தது. நானும் சின்ன வயசில் கழனிக்கு போனேன்னா இந்த மாதிரி பொம்மைங்கன்னா நிறைய செஞ்சுட்டு விளையாடிட்டுருப்போம் கழனியில். அம்மி ரெடி ஆகிடுச்சு, கடாய் ரெடி ஆகிடுச்சு, விளக்கு, உரல், சாதம் வடிக்கிற தட்டு, வடித்தட்டு, விநாயகர், அதுக்கப்புறம் வேறு என்ன இருக்குது, இப்போ இதெல்லாம் செஞ்சுருக்கோங்க. எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக. விநாயகரும் எப்படி இருக்காருன்னு சொல்லுங்கள். அடுப்பு வேறு ஒட்டிகிட்ருக்கு, அதை நம்ம கட் பண்ணி எடுக்கலாம். இருங்க, கட் பண்ணி எடுத்தாச்சுங்க. அது மேலே நம்ம சட்டியை வச்சு அடுப்பு பற்ற வச்சிடலாம். சும்மா சொன்னேன், பற்றினா வைக்கல, சும்மா பாப்பா குச்சி வச்சிட்ருக்காள். கனிஷ் வந்து மாவு ஆட்டிகிட்ருக்கான், பாப்பா அடுப்பு பற்ற வச்சிட்ருக்கா. நம்ம இன்றைக்கி செஞ்ச களிமண் பொம்மை அவ்வளோதாங்க. அடுத்தது குட்டீஸ் எல்லாம் வந்து விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. குட்டீஸ்க்கு ஒரே ஹாப்பி, செமையாக என்ஜாய் பண்ணி விளையாடிட்டு இருக்காங்க. என்னுடைய அண்ணா பாப்பாவும் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக க்யூட்டாக விளையாடுறாங்க பாருங்கள் அம்மி அரைச்சிக்கிட்டு. உங்கள் வீட்லேயும் குட்டீஸ் இருந்தால் இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ்னால் பண்ணி கொடுங்க, ஹாப்பியாக விளையாடுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.